வெல்கம் பேக் டு எஸ்ஆர் அமருள் கேமிங் தமிழ் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்னடா பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோனே சொல்லலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தம்ப்லைனை பார்த்துட்டு சீக்கிரம் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெட்செட் போட்டுங்க. ஸோ ஏன்னா என் வாய்ஸு கிளியராக கேட்கறதுக்கு தான். உடனே 18+ நினச்சிக்காதீங்க, 18+ இல்லை. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் நண்பா. ஸோ நம்ம எஸ்ஆர்எம் ஆர்மி மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேரை பண்ணி விடுங்க நண்பா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10K ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வேறு லெவல் ஃபீலிங்னே சொல்லலாம். ஸோ 10K ஃபேமிலி வச்சுருக்கேங்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் காரணம் வந்து நம்ம எஸ்ஆர்எம் ஆர்மின்னே சொல்லலாம். ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் ராஜா ப்ரோக்கு. ஏன்னா அவர் நினச்சிருந்தா என் சேனலை அசால்ட்டாக 3 ஸ்ட்ரைக் கொடுத்து, ஏன்னா நான் அவரோட வீடியோ தான் போடுறேன், ஸோ காப்பிரைட்ஸ் கொடுத்து ஸோ என் சேனலே இல்லாமல் ஆக்கலாம். ஸோ அது மாதிரி அவர் பண்ணல, அந்த மனசுக்கே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஸோ தேங்க்ஸ் ராஜா ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாரு. ஸோ சப்போர்ட்னால் நீங்கள் வந்து அவர் என்ன உன்னை ப்ரொமோட் பண்ணாரா அப்படின்னு அது ஒரு சப்போர்ட்னு நீங்கள் நினச்சிட்றீங்க, அதெல்லாம் ஒரு சப்போர்ட்டே கிடையாது. ஸோ அவர் என்னோடய வீடியோ கீழே வந்து அவ்வளோ பெரிய யூடியூபர், ஸோ அவர் என்னோடய வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறங்கும் போது ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அவர் சும்மா ஒரு வீடியோ 2 வீடியோ பண்ணல, ஸோ நிறைய வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காகவே நான் எஸ்ஆர்எம் ராஜா ப்ரோக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ நான் யூடியூப்க்கு வந்ததே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் வெளில தெரியணும், என்னோடய கேம் பிளே தனியாக தெரியணுன்றதுக்காக தான் வந்தேன். ஸோ ஆனால் என்னோடய கேம் பிளே வேணாலும் கொடுக்க முடியல. ஸோ நான் ஒரு பிசி வச்சுருந்தேன், ஸோ அதில் வீடியோ ரெடி பண்ணி போடலான்னு பார்த்தேன். ஸோ அந்த நேரம்னு பார்த்து நான் ஆரம்பித்த நேரம்னு பார்த்து என் பிசி வந்து ரொம்ப லேக் ஆரம்பிச்சுட்டு ஒரே பிளாக் ஸ்க்ரீனாக வர ஆரம்பிச்சுட்டு, ஸோ என்னால் கேம் பிளேவும் கொடுக்க முடில. ஸோ சரி வேறு வழியே இல்லாமல் ஃபோனில் தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ ஃபோனு 2G RAM ஃபோனு, ஸோ அதுலேயும் நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ஆனால் என்னால் அதில் கூட ரெக்கார்ட் பண்ணி போட முடில. ஸோ என் ஃபோனில் எப்போதும் ஸ்டோரேஜ் ஃபுல்லும் வரும். ஸோ என்னோடய கேம் பிளேவும் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடில. ஸோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணாலும் பாதிலே கட் ஆகிடும், இல்லை டைரெக்டாக ஹோம் பேஜ் அதாவது வெளில வந்துடும் ஃபோனே. ஸோ கேம் அவுட்டு வெளில வரும்போது என்னால் ப்ளே பண்ணியும் போட முடில. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி நம்மளுக்கு கொஞ்சம் எடிட் பண்ண வருமே சரின்னு ராஜா ப்ரோவோட கேம் பிளேவே எடிட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி போடுவோன்னு போட்டேன். ஏன்னா நானே நிறைய வாட்டி ஸ்டேட்டஸ்லாம் வைப்பேன் ஃப்ரீ ஃபயரை. ஸோ இது மாதிரி போட்டால் நிறைய பேர் ஸ்டேட்டஸாக வைப்பாங்கன்னு தான் ஆரம்பித்தேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வியூஸ் போகாது. ஸோ நான் அதை கண்டுக்கல. ஸோ ஒரு 10 வியூஸ் போகும், அப்போ 10 பேர் பார்த்துருக்காங்களான்லாம் நான் நினச்சிருக்கேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வியூஸை நான் பார்க்கல. ஸோ நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து போட்டால் தான் நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும்னு. ஸோ நான் தொடர்ந்து ஸ்டேட்டஸாக போட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு கொஞ்சம் இதுவாகிட்டு, ஒருவேளை நம்ம இது மாதிரி வீடியோ போடுறதுனால ராஜா ப்ரோ தான் நினைப்பாரன், ஏன்னா அவர் கேம் பிளேவாக போடுறோமேனு நான் ஒரு வீடியோவில் கூட பேசியிருப்பேன். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, சரி ராஜா ப்ரோ எடுத்தே போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோவுக்கு வந்து ராஜா ப்ரோவே கமெண்ட் பண்ணார். ஸோ அந்த ஃபீலிங்லாம் வேறு மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ கமெண்ட்லாம் பண்ணார், ஓ மை காடு மை ஓபி கேம் பிளே காரணமாக வேறு மாதிரி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ சரியான அவங்க இல்லை. ஸோ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ ராஜா ப்ரோவே நம்ம கமெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம், ஒரு நாள் வந்து நமக்கும் சப்போர்ட் கிடைக்குன்னு. ஸோ தொடர்ந்து நான் டெய்லியுமே வீடியோ போடுவேன். ஸோ இதுவரை நான் அதே மாதிரி யார்ட்டையும் நான் போய் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டதும் இல்லை. ஸோ பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் ஸ்பேம் கமெண்ட் பண்ணுவாங்க கீழே, ஸோ அது மாதிரியும் நான் பண்ணதில்லை. ஸோ உங்களால் முடியும், நீங்கள் நம்பினீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களால் சாதிக்க முடியும். ஸோ யார்ட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டலாம் இருக்கவும் வேணாம். ஸோ உங்கள் கேம் பிளே பிடிச்சிருந்தா அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் வித்தியாச வித்தியாசமாக ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரீச் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்கள்
வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க, உங்களால் முடிஞ்சதை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ என்னால் எடிட் பண்ண முடிஞ்சதுன்னு நான் எடிட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ராஜா ப்ரோ. ஸோ இந்த வீடியோவை ராஜா ப்ரோ பார்ப்பாரா என்னன்னு கூட தெரியல. ஸோ பார்த்தாருனா ரொம்ப 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 தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இது இப்போ தான் கொஞ்ச நாளாக என்னோடய கேம் பிளே கொடுக்குறேன். ஸோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கொஞ்சமாக தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டோரேஜை கூட லிமிட்டாக அதிகமாகாமல் பார்த்துக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஃபோன் வாங்கணும்னு நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி வரையும் என்கிட்ட காசு இல்லாதனால நான் வாங்கலை. ஸோ ஃபோனும் என்னால் வாங்க முடில, இன்றைக்கி வரையும் அந்த ஃபோன் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோனோட வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். ஸோ என்னோடய ஃபோனை ரிவ்யூ பண்ணி 10K ஸ்பெஷலாக நான் அதை போடுறேன், கன்ஃபார்ம் போடுவேன். ஸோ சண்டே ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபார்ம் போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் கொடுங்க. ஸோ அதேமாதிரி நான் முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இன்னொரு காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் ஆர்மி தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் எஸ்ஆர்எம் ஆர்மி. ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ 10K அடிச்சிருக்கேன், இன்னமும் எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட். என்ன பேசுனே தெரில, ஸோ அப்படி தான் இருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ 10K ஃபேமிலிங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு, அது ஒரு ஃபீலிங்கில். ஸோ அதே மாதிரி நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் என் சேனலை பற்றி அவங்களும் பேசினாங்க. ஸோ ரூபன் ப்ரோலாம் வேறு லெவலு. ஸோ அவட்ட நான் இது மாதிரி கேட்டிருந்தேன், ப்ரோ உங்களோட வீடியோ போட்டால் எனக்கும் ஏதாவது உங்களோட வீடியோ போடலாமான்னு தான் கேட்டேன். ஸோ அவர் வந்து அதுக்கு சொல்லியிருந்தார், நான் வந்து என்ன கேட்டிருந்தேன்னா இன்டர்வியூ மாதிரி எடுக்கலாம் ப்ரோ, ஏன்னா நீங்கள் 20K அடிச்சிட்டிங்களேன்னு அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ இப்போ வேணா நண்பா 100K பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த வீடியோலாம் இப்போ போடுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம ராஜா ப்ரோவும் நான் லைவில் போய் சொன்னேன், இது மாதிரி ப்ரோ நான் இன்றைக்கி உங்களோட மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோ அப்படின்னேன். ஸோ அதுக்கு அவர் சொன்னார், நான் டெய்லியும் உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் ப்ரோ அப்படின்னாரு. ஸோ அதெல்லாம் ஒரு ஃபீலிங் தான். ஸோ வேறு மாதிரி மொமெண்ட் அதெல்லாம். அதே மாதிரி அந்த லைவு கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ எஸ்ஆர் அமரல் ப்ரோ நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் ப்ரோன்லாம் சொல்லும் போது எனக்கு அதுலேயே ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத மூமெண்ட்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி நிறையா மூமெண்ட் நடந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், ராஜா ப்ரோக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் நான் கேட்குறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா அவன் சில்லித்தனமாக இருக்கான்னு. ஸோ என்னன்னா எனக்கு எஸ்ஆர்எம் ராஜா ப்ரோ கில்டுக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. ஸோ அந்த வீடியோ ராஜா ப்ரோ கன்ஃபார்ம் பார்த்தா, ஸோ அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை. ஸோ ராஜா ப்ரோ கன்ஃபார்ம் பார்த்தாருன்னா ப்ரோ கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படியே என்னன்னா உங்கள் கில்டில் சேரணும்னு ரொம்ப நாள் ஆசை, முடிஞ்சால் என்னை சேர்த்துங்க ப்ரோ, நானும் நல்ல ஒரு கேம் பிளேவை காட்டுவேன். ஸோ என்னோடய ஸ்கில்லையும் வெளில கொண்டுட்டு வருவேன், அதான் இதை சொல்ல வந்தேன். ஸோ என்னடா இவன் சின்ன பிள்ளைத்தனமாக இப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கலாம், அதே மாதிரி இது எனக்கு ஒரு சின்ன ஆசை ராஜா ப்ரோ கில்லில் இருக்கணும்னு. ஸோ அதான் கேட்டேன். ஸோ இது வரையும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ என்னோடய இவ்வளோ நேரம் பேசுனதில் சில பேர் நினச்சிருப்பாங்க, என்னடா இவன் வள வளன்னு லூஸ் நாட்டை பேசிகிட்டு இருக்கான்னு. ஸோ நான் இதெல்லாம் பேசணும்னு பேசிக்கிட்டு இல்லை. ஸோ என் மனசில் பட்டது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ இன்னமும் கடைசியாக வரையிற வாட்டி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ 10K ஃபேமிலி எல்லாருக்குமே தேங்க்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ எஸ்ஆர்எம் ஆர்மி வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ கீப் சப்போர்ட் நண்பா. ஸோ பிசி கேம் பிளேவும் லைட்டாக போடுறேன், ஓல்டு கேம் பிளே, அதுவும் இல்லாமல் ராஜா ப்ரோ ரூபன் ப்ரோலாம் சொன்ன வீடியோவும் போடுறேன். ஸோ இதோட பார்த்துட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ பாருங்கள் நண்பா வீடியோவை. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்டீம் ப்ரோ. டுடே மை சேனலில் உங்கள் ஓல்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் போட்டிருக்கேன், உங்களதெல்லாம் பார்த்துட்டு தான் ப்ரோ இருக்கிறேன். கடல் ப்ரோ சந்தோஷ் அண்ணா, ரூம் மேட்ச் போடுவோமா? கண்டிப்பாக போடுவோம் நண்பா, யாரும் இறக்கி கொடுங்க, நான் லைச்சர் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே அருள் ப்ரோ, 100K இன்டர்வியூ கன்ஃபார்மா? கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ, கூடிய சீக்கிரம் படிக்கிறோம், உங்களுக்கு நான் கண்டென்ட் கொடுக்குறேன். ஓகேவா யார் ப்ரோக்கன் எஃப்எஃப்? ஹாய் ப்ரோ.
மோசு தேசிய ஹெச்ஆர்ட் அடிப்ப நாங்க அப்படியா இந்த ஆஸ்திரிச்சு தெரியுமா நெற்கொழி இப்படி இருக்கும் நெற்கொழி அது ஒரு முட்டை பத்திரியா வாவ் இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும் ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளி ஸோ பிசி கேம் பிளேயும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது என்னோடய ஓல்டு கேம் பிளே ஸோ நானும் ராஜா ப்ரோவும் ஓல்டு ஐடியில் ப்ளே பண்ண ஒரு ஃபோட்டோலாம் காட்டுறேன் ஸோ பாருங்கள் ஸோ இதுதான் அவரோட ஓல்டு ஐடி ஸோ நான் பக்கத்தில் நிற்கிறேன் பாருங்கள் அது நான் ஸோ அந்த சைடு இருக்கிறது ராஜா ப்ரோ ஸோ அந்த சைடு ஒரு எஸ்ஆர்எம் அருள் ப்ரோ இருப்பாப்டி அவர் வந்து ராஜா ப்ரோவோட தம்பி ஸோ அவர் ஐடியை இன்ஸ்பைர் பண்ணி காட்டுறேன் பாரு ஸோ இன்ஸ்பைர் பண்ணி காட்டுறேன் இதுதான் ராஜா ப்ரோவோட ஓல்டு ஐடி இதுதான் அவரோட ஃபஸ்ட் ஐடி ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ யூஐடி போய் இப்போ போட்டு பாருங்கள் யார் ஐடி இருக்குன்னு நானே பார்க்கல இதுதான் ராஜா ப்ரோட ஓல்டு ஐடி ஸோ அந்த ஐடியில் நான் கேம் ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ அவரோட ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் விளாண்டுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே நேரம்னு பார்த்து அவரும் புது ஐடி வாங்கிட்டார் அவருக்கே நாவும் இருக்கான்னு தெரியல ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ பாய் கைஸ் ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பா நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க உனக்கு எதுக்கு இந்த வேலை நீ அதை செய்கிற உனக்கு அது வராது அவன் அவனுக்கு அவனுக்கு என்ன வரும் நேற்று கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகுது இதில் மற்றவனுக்கு என்ன வரும்ன்றது மற்றவங்க எப்படி சொல்லணும் நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு தெளிவாக தெரியும் நண்பா அதை நம்ம பண்ணணும் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம் அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் ஐ ஃபீல் வளரணும் இல்லையோ சந்தோஷமாக இருக்கிறேன் நான் நினச்சதை பண்ணுறேன்னு இது வரைக்கும் பண்ணணும்னு நினச்சி வீட்டில் சொல்லுவாங்க மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிருவாங்கன்னு பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் பிரேக் அவுட் கம் அவுட் டெஃபினெட்லி கன் ட்ராப்